வேரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கம். தவக்காலத்தின் ஆறாம் வெள்ளியாகிய இன்று நாம் தியானிக்க இருக்கும் இறைவார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறி தம் ஆவியை ஒப்படைத்தார். யோவான் நற்செய்தி இயல் 19 இறைவார்த்தை 30. பிரியமானவர்களே, இவ்வார்த்தையானது யோவான் நற்செய்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. மற்ற நற்செய்தி ஆகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளில் இயேசு உரத்த குரலில் கத்தி உயிர் துறந்தார் என்று மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இது இயேசுவின் வெற்றி வார்த்தை. தந்தை எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் அனைத்து பணிகளையும் நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறி இயேசு நிறைவாக வார்த்தையாக எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறுகின்றார். புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 4 இறைவார்த்தை 24 இவ்வாறு இயேசு கூறுகின்றார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் பணி, அவர் கொடுத்த வேலைகளை செய்து முடிப்பதே என் உணவு என்று கூறுகின்றார். இவை அனைத்தையும் செய்து முடித்த பின் இயேசு கூறுகின்றார், எல்லாம் நிறைவேறிற்று என்று. அன்பில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் அன்பு கட்டளைகளை நாம் பின்பற்றுகின்றோமா என சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் தவக்காலத்தில் மட்டும் இவற்றை நினைவு கூறுகின்றோமா, இல்லை அனுதினமும் பின்பற்றுகின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலே அதிகாரம் 4 இறைவார்த்தை 7 நல்லதொரு போராட்டத்தை ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு நம் வாழ்வின் இறுதியில் நம்மால் கூற முடியுமா என சற்று சிந்தித்து பார்ப்போம். பல வேளைகளில் நாம் இயேசுவின் அடையாள கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு அவரை பின்பற்றுவது போல் போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிலிருந்து வெளிவருவோம். இயேசுவின் பாடுகளை தவக்காலத்தில் நினைவு கூறுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதை முழுமையாக நம் வாழ்வில் ஏற்று பின்பற்றுவோம். பல வேளைகளில் நாம் செய்ய தவறியிருக்கின்றோம், அதற்காக மனம் வருந்தி திரும்பி இறைவனிடம் வருவோம். நம் வாழ்விலே இவற்றை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று என்னையும் உங்களையும் பார்த்து இன்று நம் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். தாஜ்மஹால் அன்பின் சின்னம் என்று அனைவரும் கூறுகின்றார்கள். அவற்றை நான் சிந்தித்த பொழுது அது ஒரு சுயநல அன்பு, பல கைகளை காவு வாங்கிய அன்பு, பசியும் பட்டினியும் நாடெங்கும் நிலவும் பொழுது பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்ட அன்பு. ஆனால் சிலுவையோ அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழம் அகலம் இல்லா எல்லைக்கானா அன்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என சற்று சிந்தித்து பார்ப்போம். வருடத்திற்கு ஒரு முறை வரும் தவக்காலத்தில் இயேசுவின் காயங்களை புனித வெள்ளி அன்று முத்தமிட்டு நின்று விடுவதோடு போய்விடுகின்றதா நம் அன்பு? நம் வாழ்விலே துன்பம் வரும்பொழுது எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நம்பிக்கையை இழந்து விசுவாசத்தை இழக்கும் பொழுது நாம் இயேசுவின் சீடராக வாழ தவற விடுகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, உன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க முயற்சி செய்வோம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 1 இயல் இறைவார்த்தை 12 இவ்வாறாக கூறுகின்றார், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஆம் பிரியமானவர்களே, சோதனைகளை தாங்குவோம், சிலுவையை தூக்குவோம், இயேசுவை தொடர்ந்து பின்தொடர்வோம், நாம் உண்மை சீடர்களாக வாழ்வோம். அதற்கு உறுதுணையாக இருப்பது, பக்க பலமாக இருப்பது ஜெபம். பிரியமானவர்களே, இயேசு தன் பணி வாழ்வை தொடங்கும் முன் ஜெபித்தார், சீடர்களை தேர்ந்தெடுக்கும் முன் ஜெபித்தார், அப்பங்களை பலுகி பெருக்கும் முன் ஜெபித்தார், சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இறுதியாக சிலுவையின் அடியிலே நமக்காக ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் முக்கிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. இன்று நாம் கத்தோலிக்க குடும்பங்களிலே ஜெபம் என்பதே இல்லை. பல குடும்பங்களில் அனைத்து தொலைக்காட்சி தொடர்களும் நடுமையமாக இருக்கின்றன. இச்செய்தி மிகவும் வருந்தத்தக்க வேண்டிய ஒன்றாகும். இறைவார்த்தை வாசிப்பு என்பதே இல்லை. இறைவார்த்தையில்தான் இயேசு கூறிய இறுதி வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே பிரியமானவர்களே, இறைவார்த்தையை வாசிப்போம், அவற்றை வாழ்வாக்குவோம், ஜெபிப்போம்.
ஜபம். எங்களுக்காக சிலுவையில் பலியான இயேசுவே, அடையாள கிறிஸ்தவர்களாக, திருவிழா கிறிஸ்தவர்களாக, தேவைக்கு ஜபிக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக எங்களை மன்னியும். நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளின்படி வாழ வரம் தாரும். சகோதரத்துவத்துடன் அனைவருடன் பழகி அனைவரையும் ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த சீடர்களாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.